வணக்கம் மக்களே, நான் உங்க ரியாஸ். இன்னைக்கு இன்று ஒரு தகவல்ல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மூட்டு வலி இடுப்பு வலி குறைய நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முப்பது வயதை தாண்டிட்டாங்க அப்படின்னாலே பல பேருக்கு மூட்டு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளால அவங்க அவதிப்படுறாங்க. இதுக்காக அவங்க பல பெயின் கில்லர் மருந்தை யூஸ் பண்ணாலுமே பெரிய அளவுல இது அவங்களுக்கு பயன் கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி அவங்க டாக்டர் கிட்ட போயிட்டு மாத்திரை மருந்துகள் வாங்கி போட்டாலுமே அதுவுமே அவங்களுக்கு பெருசா பயன் கொடுக்கறது கிடையாது. இந்த மூட்டு வலி இடுப்பு வலி பிரச்சனையை ஈஸியா நீங்க சரி செய்யணும் அப்படின்னா, இப்ப நான் சொல்ல போற இந்த சூப்பரான டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இதை நீங்க வலி இருக்கக்கூடிய இடத்துல பயன்படுத்தி பாத்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்திலேயே அந்த வலி குறையறத நீங்க ஈஸியா உணரலாம். இதுக்கு உங்களுக்கு வெங்காயச்சாறு அப்புறமா கடுகு எண்ணெய் இந்த ரெண்டு பொருட்கள் மட்டுமே போதும். உங்களுடைய மூட்டு வலியும் இடுப்பு வலியும் ஒரு நிமிஷத்துல குணமாகிடும். நாலு அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை நீங்க எடுத்துட்டு அதை வந்து தோலை உரிச்சிட்டு நல்லா கழுவி அதை பேஸ்ட் பதத்துல நீங்க நல்லா அரைச்சு வச்சுக்கணும். அரைச்ச இந்த வெங்காய பேஸ்ட் நீங்க சுத்தமான வெள்ளை துணியில வச்சு பிழிஞ்சு எடுக்கணும். இப்படி பிழிந்து எடுத்த இந்த வெங்காய சாற்ற நீங்க கடுகு எண்ணெய் கூட கலந்து வலி இருக்கக்கூடிய இடத்துல தேய்ச்சி வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏற்பட்ட வலி ஒரு நிமிஷத்துல காணா போயிடும். இந்த கடுகு எண்ணெய் அப்படின்றது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் நாட்டு மருந்து கடைகள்லயுமே கிடைக்கும். அதே மாதிரி ஒரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா, வெங்காய சாறும் கடுகு எண்ணெயும் ஒரே அளவுல இருக்கிறது ரொம்பவுமே முக்கியம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.